அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் நம் மத்தேயு 9:1 ஒரு 4-5 வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட அற்புதங்கள், இந்த 9 வசனங்களையும் முழுமையாக படித்து பார்த்தா 6 அதிகப்பட்ட அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். ஒரு ஒரு குறிப்பிட்ட அற்புதங்களை நாம் அவர் எப்படி ஜெபித்து எப்படி அற்புதங்களை நிகழ்த்தினாருங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். இயேசப்பா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசப்பா நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படி பிணியாளிகளை ரச்சிச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு அற்புதத்தை செய்திருக்கிறாருங்கிறத அவர் நமக்கு இதன் வாயிலாக சொல்லி கொடுத்திருக்கிறார். சொல்ல கேளுங்க, 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிருவாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிருவாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு கேள்வியாக கேட்கிறார். இதுல 3-4 அர்த்தங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல 3-4 விஷயத்தை நம்ம பார்க்க முடியும், அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். படுக்கையில் கிடந்த ஒரு திமிருவாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிருவாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய விசுவாசத்திற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறானா, உங்களுடைய விசுவாசம் பெரிது அப்படிங்கிறார். விசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தை கண்டுங்கிறார். அடுத்தபடியாக என்ன செய்யறாருன்னா, அந்த திமிருவாதக்காரனுடைய வியாதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வியாதிக்காரன் முதல்ல வியாதியை போன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு அப்படிங்கிறார். முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்படணும். நிறைய பேர்களுடைய பிரச்சனை என்னன்னா, ஜெபிக்கிறக்கூடிய பிரச்சனை என்னன்னா, யாருக்காவது வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண போவாங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக, பல விஷயங்களுக்காக, ப்ராப்ளங்களுக்கு, எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஒரு மனித ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னா, முதலாவதாக நம்ம என்ன சொல்லணும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும் அப்படிங்கும்போது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் பொழுது என்னன்னா, அவர்கள் பாவத்தினால வியாதிகள் வந்திருந்தாலும் அந்த வியாதி அதுக்கப்புறமா பரிசுத்தமாக்கப்படும் போது இயேசப்பாவுடைய ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தப்படுவதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வியாதி, இயேசப்பா அவருடைய வியாதி குணமாகுதுன்னு சொல்லும்போது அப்போதை குணமாகும். அப்போ நாம் ஜெபிக்கிறவர்கள் எப்படியாக இருக்கணும், முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதாகவும், இயேசப்பா ரத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தமாகப்படும் பொழுது பாவம் மன்னிக்கும். அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதே மாதிரி நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது. விசுவாசம் முதல்ல தேவை. முதல்ல நீ குருடர்கள் ரெண்டு, இதே இதில் பார்த்தீங்கன்னா குருடர்கள்ட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களை ரச்சியும் எங்களுடைய அந்த குருட்டுத்தன்மையை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்கிறாரு, அவர்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னைனால உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, ஆமாம் ஆண்டவரே நாங்கள் நம்புறோம், விசுவாசிக்கிறோங்கிறாங்க. அப்போ அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வருது, அவர்களுக்கு பார்வை தெரிந்தது. அதே போலதான் இன்னொருத்தருடைய இருதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கூட இயேசப்பாவனால புரிந்து கொள்ள முடியும். அப்பாருங்க, வேதபாரர்களுக்கு சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை ஏன் சிந்திக்கிறீர்கள், என்ன உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ என்று அப்படி கேட்கிறார். அப்போ உள்ளத்துல இருதயத்துல எப்படின்னா பொல்லாததெல்லாம் சிந்திக்கிறாங்கிறத கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அப்போ இருதயத்தின் விசாரங்களை அறியக்கூடிய தேவனா இருக்கிறார். நாம் தேவனுக்கு முதல்ல பரிசுத்தத்துக்காக எப்படின்னா பரிசுத்தப்படுத்தி அடுத்து விசுவாசிக்கிறேன்னு கேட்கணும். அப்போ இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்கணும். அப்போ ஜெயம் பண்ணும்பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தினால் ஆமென்.